ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் டிசி. நான் வளர்வெளி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலர் நெக் சுடிதார் எப்படி கட் பண்றது. சிம்பிளா எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். பாருங்க வாங்க. இப்போ நான் வந்து மெட்டீரியல் இப்படி டபுள் ஃபோல்ட் போட்டு மடிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா, தெரியுதுங்களா? ரெண்டு ஃபோல்டு, மேலே ஒரு ஃபோல்டிங் இருக்கு. இந்த மெட்டீரியல்ல என்ன பிரச்சனைனா, இந்த மெட்டீரியல்ல மட்டும் இல்ல, நிறைய பேர் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா, டிசைன் பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஃப்ரண்ட்ல அப்பர் வேர்ட்ஸ்ல போயிருக்கு, ஃப்ரண்ட் சைடு வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கு. அதே நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா, எல்லாம் தலைகீழ திரும்பிடுது. இப்போ ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃப்ரண்ட்ல வந்து நேராகவும் பேக்ல வந்து தலைகீழாகவும் வந்துடும். ஸோ இது நிறைய பேர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை நடுவில் கட் பண்ணி மாற்றலைன்னா நமக்கு என்ன இருக்கும், பேக் டிசைன் தலைகீழே போயிட்டுமோ, ஃப்ரண்ட்டில் வந்து மேலே இருக்கும். இப்போ நம்ம எனக்கு வந்து ரெண்டு டிசைனுமே மேலே பார்த்தா மாதிரி வேணும், பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோல்டை கட் பண்ணி பிரித்து பேக் சைடை நான் மேல் பக்கம் வர மாதிரி மாற்ற போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி ரன்னிங்காக எடுக்கும்போது இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா பேக்கில் தலைக்கீழாக போகிற மாதிரி விடாதீங்க. நீங்கள் நிறைய பேர் சுடிதார் போட்டு போகும்போது நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் வந்து முன்னாடி போய் இப்போ நேராக இருக்க மாதிரி இருக்கும், பேக்கில் வந்து தலைக்கீழாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து ரெண்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் வார்ட்ஸில் மேலே பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ ஓகேவா இருக்குது சரிங்களா? செஸ்ட்டு இப்போ இந்த சுடிதாருக்கு வந்து ஷோல்டர் வந்து 60, செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 36 இருக்கிறவங்க சரிங்களா. முதல்ல ஷோல்டரை பார்த்துக்கலாம், ஷோல்டர் 16, அதை அப்படியே ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். 8 இங்கே 8 போடும்போதே உங்களுக்கு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்ம் ஹோல் வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 7.5 மாற்றிக்கோங்க. இப்போ செஸ்ட் வந்து 36 ப்ளஸ் 2 போட்டிங்கன்னா 40 வரும், 40-ஐ 4-ஆ டிவைட் பண்ணும்போது 10 இன்ச் இருக்குங்களா. அப்போ நமக்கு தையலுக்காக ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது சுடிதார் வந்து நம்ம பிளவுஸ் மாதிரி ரொம்ப டைட்டாக போட போகிறது இல்லை. ஸோ செஸ்ட் வந்து 10, இங்கே 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், ஏன்னா காலர் நெக் போடும்போது நார்மலாக நம்ம 10 + 1/2 இன்ச் விட்டாலே போதும், உடம்பு வந்து கழுத்து இறக்கமாக இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் லூஸ் கொடுத்து வந்துடும். ஆனால் காலர் நெக் போடும்போது உடம்பு இறுக்கம் கொடுக்கும், ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸஸ் மெட்டீரியல் தேவைப்படும். ஷோல்டர் 16 டிவைடட் பை 2 வந்து 8 வந்தது, ஆர்ம் ஹோல் 7.5 இன்ச் வச்சுருக்கேன், சைட் நெக் வந்து நீங்கள் 3 இன்ச் வச்சுக்கோங்க, 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டோட இறக்கம் 3.25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சைட் நெக் 3, கழுத்தோட ஆழம் 3.25. அதே மாதிரி பேக் நெக் வந்து சும்மா ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்லோப் கொடுத்தா போதும், அது வந்து இறக்கெல்லாம் வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுத்தா போதும் சரிங்களா. அடுத்தது ஆர்ம் ஹோல் கட்டாயமாக இங்கே 1/2 இன்ச் என்ன பண்ணணும், ஸ்லோப் கொடுக்கணும், சரிவு கொடுக்கணும், சரிவு கொடுத்தாதான் அழகாக வரும் சரிங்களா. இப்போ நம்ம ஆர்ம் ஹோலோட டெப்த் வரைஞ்சிக்கலாம், அக்கல் ஆழம் கொஞ்சம் இந்த மாதிரி, இந்த பாக்ஸ் போட்டோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி வெளியில் வர மாதிரி வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை, ஷோல்டர் வந்து நல்லா கவர் ஆகி வரும் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட் ஆழம் நெக்கு இவ்வளோதான், ஃபுல் க்ளோஸ் நெக்காக வரைய போகிறதுனால இதை இப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது இப்போ நம்மளுடைய வேஸ்ட் லென்த் எவ்வளோன்னா 13 இன்ச் இருக்குது வேஸ்ட் லென்த்து, அதாவது தோள்பட்டையிலிருந்து மார்பு பகுதியோட பள்ளம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச் இருக்குது, இங்கே ஏற்கனவே நம்ம வந்து 10 இன்ச் வச்சோம் இல்லையா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து 9.5 இன்ச் வச்சுக்கோங்க, அதாவது செஸ்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 9.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம்ல, அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடு போட்டால் இப்படி லேசாக ஒரு ஷேப் கொடுத்த மாதிரி வரும், இது உங்களோட அளவு அளவுலயே நீங்களே எடுத்து எடுத்து வச்சு கூட நீங்க வரைஞ்சி பார்க்கலாம், நீங்களே உங்களோட பாடியை நீங்களே அளந்து எடுக்கலாம் எப்படி கட்டிங் போடணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடியோ நம்ம அப்படி போட்டு காமிச்சிருக்கேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ அடுத்த போர்ஷன் ஹிப்புக்கு வரணும். ஸோ இங்கே ஆம்பல்ல இருந்து இந்த வேஸ்ட் லென்த் எடுத்தோம் இல்லையா மார்பு பறைக்கும் பள்ளம் வரைக்கும், அப்போ அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இங்கே இங்கே வந்து ஒரு
அஞ்சே முக்கா இருக்கு. ஸோ அதே அஞ்சே முக்கால் நீங்க கீழே இறக்குங்க. அஞ்சே முக்கான்றது நான் வந்து அவர் 6 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்க செஸ்டுக்கு என்ன பண்ணேன், 10, வெயிஸ்ட் ரவுண்டு வந்து இங்க 9.5 வச்சேன். இங்க நாம என்ன பண்ண போறோம், 10க்கு பதிலா இடுப்பு கிட்ட வரும்போது ஒரு 10.5 வைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த பாடி ஷேப்பை கொண்டு வரதுக்காக தான். அதே மாதிரி இங்க இருந்து தையலுக்காக ஒரு 2 இன்ச். அப்புறம் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும், ஹிப் முடிஞ்சிச்சீங்களா, அங்க இருந்து நம்மளுடைய ஸ்லிட் வருது இல்லையா, ஸ்லிட்டுக்காக ஒரு 3 இன்ச் நம்ம எடுத்துக்கணும். அதாவது சீட் கவர் பண்ற மாதிரி ஒரு 3 இன்ச். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம், 10.5 இந்த இடத்துல ஒரு 11.5 கூட வைக்கலாம். 11.5 வைக்கிறேன் நான், 1 இன்ச் இங்க இருந்து கூட்டி இருக்கேன். இந்த இடம் வந்து ஸ்லிட் வர இடம். அங்க இருந்து நம்ம திரும்ப ஒரு 2 இன்ச் கூட்டிக்கணும். நமக்கு வந்து மெஷர்மென்ட் ஆக ஒரு பழைய சுடிதார் வேணும்னே இல்ல. அவங்களுடைய வர்றவங்களை அப்படியே அளந்து, கஸ்டமர் யார் வராங்களோ அவங்களை அப்படியே அளந்து அப்படியே தைக்கலாம். நமக்கே நமக்கு வேணும்னா நம்மளே நம்மளோட இன்ச் டேப் எடுத்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அளந்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எழுதிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அப்பர் பாடி முடிஞ்சிருச்சிங்களா, இப்போ மீதி இருக்கிறத நமக்கு எவ்வளோ நமக்கு இங்கே எவ்வளோ வந்து ஃப்ளேயராக வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எடுத்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன ரவுண்டில் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் ஒரே ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் கொஞ்சம் டெப்த்து கொடுத்து எடுக்கணும். சரிங்களா, அது வந்து இந்த இதிலிருந்து ஹார்ம் ஹோல் பாக்ஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியில் வாங்க. வெளியில் வந்து ஆழம் கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சுங்களா, இப்போ கட்டிங் போட்டுடலாம். தையல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப ஈஸி. டெக்னிக் வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். எப்பவுமே கட்டிங் போடும்போது கீழே இருந்து கட்டிங் போட்டுவாங்க, ஏன்னா அப்பதான் வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். மேல வரும்போது கொஞ்சம் எதுவும் தப்பு பண்ணாம இருக்கும். தையலுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணதை விட கொஞ்சம் வெளியிலயே கட் பண்ணுங்க எப்பவுமே, ஏன்னா கட்டிங்ல இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா சரி பண்றதுக்கு கொஞ்சமாவது துணி வேணும் இல்லையா. ஷோல்டர் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துட்டு பேக்குக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். அவ்வளோதான், பேக் வந்து இந்த அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். பேக்கை தனியாக எடுத்து வச்சிடறேன். அதுக்கு முன்னாடி பேக் வர்ற இடத்துல ஒரு சின்ன அர்க்கத் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டோடைய நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து சிம்பிளாக தான், உங்களுக்கு ஃபினிஷிங் வேணும்னா சிம்பிளாக பண்ணிக்கலாம், இல்லை பட்டன் வேணும்னா பட்டன் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்கு கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் ஒரு சின்ன ஓப்பன் தான், அதாவது தலை உள்ளே நுழையிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஓப்பன் தான் கொடுக்க போகிறேன். இங்கே 3 இன்ச் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஒரு ஹெட் மெஷர்மெண்ட் வந்து என்ன இருக்கணும், 7 இன்ச் இல்லையா. அப்போ ஒரு 3 இன்ச் இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 4 இன்ச்சுக்கு நமக்கு ஓப்பன் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய தலை உள்ளே நுழையும், ஏன்னா பேக் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் இது 3 + இது 4, இந்த அளவுக்கு நம்ம ஸ்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபாஸ்ட்டாக போட்டுடலாங்க, ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலைலாம் ஒன்றும் இல்லை. ஸ்லீவ் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு காலர் நெக் சுடிதார் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்ஸில் வந்து ஒரு 4 இன்ச் மட்டும் ஓப்பன் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அது எப்படி வந்து ஃபேஸிங் கொடுத்து திருப்புறதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் எல்லாமே பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த மெட்டீரியலே திக்காக இருக்கிறதுனால நான் இதுக்கு வந்து கேன்வாஸ் வைக்க போகிறது இல்லை. உள்ளே ஃபேஸிங் கொடுக்குற பீஸ் இப்படி வச்சுடுங்க, அதுக்கு மேலே இந்த ஓப்பன் பீஸை இப்படி உள்ள வச்சு போட்டுடலாம். சென்டர் கொஞ்சம் மிடலில் வச்சுக்கோங்க. இப்படிலாம் வச்சுட்டு
பாத்தீங்கன்னா இங்க ஓபன் தெரியுதா நல்லா வச்சிட்டு அப்படியே இத ஒரு வி ஷேப்ல தான் தைக்கணும் ஏனா இந்த ஓபன்க்கு வந்து நான் எந்த பட்டன்லாம் கொடுக்க போறது இல்ல ஜஸ்ட் அப்படியே ஒரு ஓபனா இருக்க போகுது அதனால ரொம்ப ஆழமாவும் நான் கொடுக்க போறது இல்ல பட்டனும் கொடுக்க போறது இல்ல அதனால இந்த வீயை வந்து ஓரளவுக்கு தலை உள்ள நுழைஞ்சி நெக்கு கிட்ட ஒரு சின்ன வீ மட்டும் இருந்தா போறன்ற அளவுக்கு தான் நான் விட்டுர்க்கேன் சரிங்களா 1/2 இன்ச் மட்டும் தான் நான் தைக்கிறேன் 1 ஃபுட் அப்படியே டர்ன் பண்ணி சிம்பிள் மெத்தட் இந்த தையல் வரைக்கும் நம்ம கட் பண்ணனும் ஆனா தையலை கட் பண்ணிட கூடாது அதான் ரொம்ப முக்கியம் இந்த எட்ஜ் பாத்தீங்கன்னா தையல் வரைக்கும் கட் பண்ணனும் ஆனா அந்த அந்த தையல் மட்டும் அப்படியே இருக்கணும் சரிங்களா அந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணீங்கனாதான் டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு சுருட்டிக்கிட்ட இல்லாம இருக்கும் அப்படியே உள்ள திருப்பி போட்டுட்டு ஒரு பிரஸ் இன்ச் அவ்வளவுதான் இந்த ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் ஃபினிஷிங் தான் பண்ண போறேன் இந்த சுடிதார்ல அளவுக்கு ஓபன் ஃபினிஷ் பண்ணினாலே போதும் சரிங்களா கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல உருட்டிட்டு இல்லாம இருக்கும் இந்த இடம் நீட்டா இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் மாதிரி தான் சிம்பிளா தான் பண்றேன் இது இப்போ இந்த பேக் இருக்கு இல்லையா பேக் வந்து நீங்க சும்மா அப்படியே ரஃப்பாவே மடிச்சு தச்சிக்கலாம் மடிச்சு தச்சி வெச்சிடுங்க அதுக்கு அப்புறமா நீங்க வேணும்னா ஒரு ஹெம்மிங் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபினிஷிங் தான் உள்ள கொடுத்துட்டேன் இப்போ காலர் வைக்கும்போது இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கா காலரோட சேந்துரும் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க வந்து ஒரு ஹெம்மிங் கொடுத்து நெக்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிறேன் இந்த ஃப்ரண்ட் சைடு கிட்ட இருக்கு பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்பவும் வெளியில இருந்து உள்ள வாங்க சரிங்களா வெளியில இருந்து உள்ள வரணும் உள்ள வந்து ஃபுல்லா இந்த நெக் வந்து ரொம்ப டீப் இல்லாததுனால நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது சோ வெளியில இருந்து உள்ள வந்தீங்கன்னா நம்ம எதோட ஸ்டாப் பண்ணிக்கணும்ன்றது நமக்கு தெரியும் ஷோல்டர் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சா இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த இந்த கழுத்தை சுற்றி நம்ம வந்து இப்போ அளக்கணும் இப்போ இன்ச் டேப்ல இந்த நெக்ல இருந்து இந்த நெக் ரவுண்ட மட்டும் நீங்க இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம காலரை நம்ம வரைய முடியும் சோ அழகா எப்படி ரொம்ப இழுக்காம எவ்வளவு எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்க மெஷர் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி வச்சு வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா 17.5 இருக்கு 17.5 இருக்கு இப்போ 17.5க்கு நம்ம எப்படி காலர் ரெடி பண்ண போறோம்ன்றதை இப்போ காமிக்கிறேன் 17.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா முதல்ல நான் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன் 17.5ல பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க 8.75 இருக்கு என்னுடைய கழுத்துடைய முழு சுற்றளவு 17.5 அதை பாதி ஆக்கணும்னா 8.75 வருது 8.75க்கு நான் கேன்வாஸ் மடிச்சு போட்டு 8.75 நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ஒரு 1.5 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணுறேன் உயரம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன்னா இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு அதாவது ஒரு செவ்வகம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டேன் சரிங்களா இது வந்து 17.5 என்னோட கழுத்து சுற்றளவு அதை பாதியாக்கி 8.75 1.5 ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன் பாக்ஸ் போட்டு வச்சுட்டு கீழே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோ மார்க் பண்ணிட்டு ரேண்டமா ஒரு நெக்கு கர்வை வரைஞ்சிக்கோங்க ஒரு ஷேப் ஜஸ்ட் ஒரு ஷேப் மட்டும் கொடுத்துருங்க ரொம்ப டீப்பாலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிலாம் நான் சொல்லி கொடுத்து போறது இல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஈஸியா எப்படி ஒரு காலர் வைக்கிறதுன்றதான் சொல்லி கொடுத்து போறேன் சொல்லி கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பேசிக் ஸ்டிச்சிங் நாலேஜ் இல்லைனாலே இல்லைனாலும் இந்த வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு காலர் நெக் வச்சு நீங்கள் தைக்க முடியும் இந்த காலர் வந்து ஜென்ஸோட குர்த்தா கூட நீங்கள் தைக்கலாம் அப்படியே ஜஸ்ட் ஒரு ஷேப் இது மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க கழுத்துக்கிட்ட இந்த இடம் தான் நடுவில் கழுத்துக்கு வரப்போகுது ஸோ இங்கேருந்து
ஒரு 1/2 இன்ச் அப்படியே வந்து இப்படி இருக்கு இப்போ நான் அயன் பண்ண இந்த கேன்வாஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லீங்களா அத வந்து அப்படியே எடுத்து நான் இங்க அயன் பண்ணிக்க போறேன் இதுக்கு வேணும்ன்ற மெட்டீரியல் வரைக்கும் எடுத்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இப்படி மடிச்சு இப்படி இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே அந்த ஸ்ட்ரிப்ப வச்சி அயன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ओर நாம வந்து ஏற்கனவே ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா கேப் விட்டுக்கோம்ல இப்போ இப்படி மடிச்சிங்கனா இந்த எக்ஸஸ் துணி கீழ வந்துரும் இப்போ நான் வந்து இந்த காலரை சுத்தி ஓரமா தையல் போட்டே வாங்க இருக்கதுலயே இதாங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் காலர் அட்டாச் பண்றதுக்கு அந்த மெத்தட் தான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இது ஒரு வாட்டி திரும்ப திரும்ப போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இங்க எக்ஸஸா இருக்கு இல்லீங்களா இத ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க ஓகே இப்போ இது முடிஞ்சிச்சு பட்டன் பண்ணிக்கலாம் காலர் டர்னிங் போட்டுட்டு அப்படியே இத ஒரு பிரஸ் பண்ணி வச்சிருங்க காலர் மட்டும் எப்பவும் அயன் பண்ணி வெச்சினா தான் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு இப்போ காலர் மட்டும் தனியா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கர்வ்ஸ் மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க பாத்துட்டு இப்போ நம்ம காலர் அட்டாச் பண்றது எப்படி பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணப் போறேன்னா இது வந்து வெளி பக்கம் வைக்கறேன் உள் எப்படி வேணாலும் வைக்கலாம் உள் பக்க வெளி பக்கத்துல இருந்தும் வைக்கலாம் இப்படி வெளி சைடுல இருந்தும் வச்சிட்டு வரலாம் உள் சைடுல இருந்தும் வச்சிட்டு வரலாம் நான் வந்து என்ன பண்ணப் போறேன்னா இந்த சைடு இருக்குலையா இந்த ராங் சைடுல இருந்து நான் வைக்க போறேன் இந்த இந்த ஹைட் எவ்வளவு தூரம் எக்ஸஸ் துணி இருக்கோ 1/2 இன்ச் அந்த 1/2 இன்ச் அப்படியே நான் வச்சிட்டு வரப் போறேன் சிங்கிள் துணி தாங்க வைக்கணும் இந்த காலர் மடிச்சதை வச்சிராதிக் கூடாது சரிங்களா சிங்கிளா 1/2 இன்ச் அந்த எக்ஸஸா வருது இல்லையா அத அப்படியே வச்சிட்டு வா இந்த 1/2 இன்ச் அப்படியே தச்சுவாங்க கரெக்ட்டா இந்த எட்ஜ் இருக்குலையா இந்த எட்ஜும் காலரோட முனையும் ஒண்ணா சேந்துறோம் நம்ம கரெக்ட்டா அளவு எடுத்து கரெக்ட்டா போட்டுறோம்னா எக்ஸஸா எதுலயுமே வராது மெயின் துணியலயும் வராது காலர்லயும் வராது நமக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ற மாதிரிலாம் ஒரு ஒரு பிரச்சனை இருக்காது கரெக்ட்டான அளவு எடுத்து கரெக்ட்டா மெஷர் பண்ணி போட்டுறோம்னா அப்படியே அழகா வந்து சீட்டே பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் காலர் எப்படி உள் பக்கம் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க இது வந்து உள் பக்கம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் காலர் ஃபினிஷ் பண்ண பகுதியை வந்து வெளி பக்கமா வைக்கிற மாதிரி வைக்கறேன் இப்படி இருக்குங்களா இந்த இந்த போஷனை இந்த ரா எட்ஜ அப்படியே இது உள்ள தள்ளி பாக்கெட் பண்ணி உள்ள அமிச்சிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து இப்படி உள்ள தள்ளி இப்படி மேல கவர் பண்ணி இது முதல்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க பிரஸிங் ஸ்டிட்ச் போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா காலர் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பெர்ஃபெக்ட்டா நல்லா வந்திருக்குங்க. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ற வேலை தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் மெத்தட்ங்க. சோ இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிரலாம். இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ உடம்பு அட்டாச் பண்ண வேண்டியதுதான்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 2 இன்ச் நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச் அப்படியே 2 இன்ச்சஸை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டே வந்து பாடி அட்டாச்மெண்ட் நீங்கள் பண்ணிடணும். இது வந்து கையிலேருந்தே நான் வந்து சேர்த்துட்டு வந்துடுறேன். மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நல்ல அழகாக வந்து நிற்கும். நிறைய பேர் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறதுக்கு பயப்படுவோம், பயப்படவே வேணாம், அழகாக பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு எத்தனை தையல் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே 2 தையல் போடுறது சேஃப்டி. அதே மாதிரி அதர் சைடையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது ஆம்ஹோல் லைன் ரெண்டும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து வைங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்லிட் எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸ்லிட் அடிக்கிறதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, அது வந்து சரியாக வரமாட்டேங்குது, முறுக்கி முறுக்கி வர மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா முன்னாடியே ஸ்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இங்கே இருக்கு என்னோடய ட்ரெஸ்ஸோட மெஷர்மெண்ட்டு, சரிங்களா? இப்போ எனக்கு இவ்வளோ எக்ஸஸாக இருக்குது. ஸோ ஸ்லிட்டு வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கணும். இந்த கேப்பு உடம்புல நம்ம துணி வேணும்னு விடுறோம், பட் ஸ்லிட்டில் வந்து நிறைய வேண்டியது இல்லை நமக்கு. ஸோ 1 இல்லை 1.5 இன்ச் இருந்தாலே நமக்கு போருமானது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 1-2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, ஸோ அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து ட்ரிம் பண்ணி முன்னாடியே எடுத்துடணும். எனக்கு வந்து இங்கே 1.5 இன்ச் இருந்தால் போகிறோம்னா எனக்கு 1.5 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1 இன்ச் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பண்ணிவிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த போர்ஷனை பரவாயில்ல, துணி வேஸ்ட்டாக போகுது, ஃப்ளேயர் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லிட்டு வைக்கும்போது நிறைய ஃப்ளேயர் வச்சு இந்த இடம் அதிகமாகும்போது ஸ்லிட்டு உங்களுக்கு சரியாக வராது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா? அப்படி இல்லை நிறைய ஃப்ளேயர் வேணும்னா அது வந்து அம்பர்லா ட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து சேர்த்து பண்ணிவிடுங்க. நிறைய துணி இருக்குது, வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா அம்பர்லா கட்டாக போட்டுவிடுங்க. ஸ்லிட்டு வைக்கணும்னா ஆனால் இங்கே வந்து கொஞ்சமாக தான் துணி வைக்கணும், நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான். அதாவது ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணும்போது ஈவனாக இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒழுங்காக தைக்க முடியும், ஸ்லிட் வந்து முறுக்காமல் ஒழுங்காக வரும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்களா, இது அப்படியே இங்கே மடிச்சு விடணும். இப்படி இப்படி மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் ஃபுல்லாத்தையும் நீங்கள் மடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போர்ஷன் ஃபுல்லாத்தையும் நீங்கள் மடிச்சிங்கன்னா தான் ஈவனாக ஃப்ரேம் பண்ண முடியும், சரிங்களா? இப்படி பண்ணி முன்னாடியே நீங்கள் கீழே இருந்து முறுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. கார்னர் வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும். பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன்ஸ் வருது இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். கரெக்டாக வாங்க, வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லை 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து நிறுத்தி சுடிதாரை போர்ஷனை டேர்ன் பண்ணி விட்டு இப்போ பார்த்துக்கிட்டுங்க. இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடக்கணும். மடக்கி முன்னாடியே இது எனக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், பின் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் கார்னர் டேர்ன், ஆப்போசிட்டில் வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. இந்த துணியை பிடிச்சி இழுப்பாங்க, இழுத்து தச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல் வந்து முறுக்கிட்டே வந்துடும், முறுக்கக்கூடாது. ஸோ என்ன மெட்டீரியல் அப்படியே இருக்குன்னா அப்படியே லூஸ் கொடுத்து தைங்க. அப்படியே லூஸ் கொடுத்து தைத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்லிட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த மேல் துணியை பிடிச்சி இழுத்து இழுத்து வச்சு தச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், முறுக்கி வந்துடும், ட்விஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஸ்லிட் வந்து கரெக்டாக வந்துருச்சு, ஓப்பன் வந்து கரெக்டாக இருக்குது, சரிங்களா? பாருங்கள் கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு முறுக்கல் எதுவும் இல்லை.
கிளீனா நீட்டா வந்திருக்கு. சோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பண்ணிடுங்க. இப்ப ரெண்டு பக்கமும் ஃபிட் ஒழுங்கா அழகா வந்திருக்கு. சரிங்களா? பாத்தீங்களே உங்களுக்கு தெரியும். நீட்டா வந்திருக்கு ஃபிட். சோ பாட்டம் போஷன் முடிச்சிட்டு ஒரு பிரஸ்ஸிங் ஸ்டேஜ். ஃபினிஷிங்லாம் பண்ணும்போது எதையுமே மடிச்சு தைக்கும்போது இந்த பைண்டிங் ஸ்டிச்லாம் எப்பவுமே இழுக்க கூடாது. இழுக்காம தச்சீங்கனாலே அது நீட்டா பெர்ஃபெக்ட்டா வரும். சரிங்களா? ஃபுல் சுடிதார் ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே இந்த கார்னர் ஃபினிஷிங்காக ஒரு பிரஸ்ஸிங் போடுறோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது போட்டிங்கனா தான் அந்த சுடிதாரே வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்லிட் பாட்டம் போர்ஷன் சுத்தி ஓரத்துல அந்த பிரஸ்ஸிங் ஸ்டிச் கட்டாயமா கொடுக்கணும். ஒரு சைடு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த கார்னர் அடுத்த கார்னர் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த பிரஸ்ஸிங் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ரெடிமேட் சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ஸ்லாம் அது இருக்காது. இந்த ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கில் நீட் ஃபினிஷிங்கில் வரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படி அழகாக இருக்கும் அந்த பாட்டம் போர்ஷன்லாம். இந்த ஸ்லிட்டு கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து கரெக்டாக திருப்புங்க. அந்த ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த போட்டு நம்ம சொதுக்கி விட்டுருக்கோம். முடிஞ்சிருச்சு ஃபுல் சுடிதார். பார்த்தீங்கன்னா நெக்கு அழகாக கவர் ஆகி காலர் நெக்கு நல்லா சூப்பராக வந்து நிற்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதுலேயே வந்து பைப்பிங் கொடுக்குற மாதிரி வேணும், இல்லை பட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வேணும்னா நம்மளோட ஐடியாஸு. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பெருசு பண்ணிட்டு லூப் வச்சுட்டு பட்டன் கூட தைக்கலாம். அதெல்லாம் நம்ம விஷயம். இது வந்து பேசிக்காக ஒரு காலர் நெக் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வைக்க முடியுன்றத உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.